ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆரி கார்ட்டில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதில் என்னென்ன இருந்துச்சு, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஆரி கிளாத்தில் வந்து அடுத்ததாக வந்து கார்ட்டில் வந்து நம்ம இந்த கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கயிறு கட்டணும். இந்த கயிறு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கயிறில் வந்து இந்த கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கிளாத் இல்லாமல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் இந்த கயிறு கன்ஃபார்மாக கண்டிப்பாக இந்த கயிறு கட்டணும். அப்புறம் வந்து இந்த கிளாத் எதுக்குன்னா, நம்ம வந்து இந்த கயிறில் வந்து இந்த கிளாத்தை வந்து இது மாதிரி தான் ஜாயின் பண்ணியிருப்போம். இது மாதிரி ஜாயின் பண்ணுறப்போ இதை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக சில்க் காட்டன்லேயோ இல்லை இந்த ராசிலுக்கு அந்த மெட்டீரியலில் பண்ணும்போது கிளாத்து வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகலாம். அதுக்காக தான் நம்ம இந்த கிளாத் பண்ணிக்கிறோம். இந்த கிளாத் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம காட்டன் சில்க் காட்டன் இதை வந்து ஜாயின் பண்ணணும். அதனால தான் இது கட்டுறது. இதை நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த கயிறு கட்டுறதுக்கு வந்து இந்த சைஸ் கயிறு எடுத்துக்கோங்க. இதுனா கரெக்டாக இந்த சைடு ஒரு வாட்டி, இந்த சைடு ஒரு ரெண்டு வாட்டி இதில் வரப்போ கரெக்டாக இருக்கும். அதனால இந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரி கயிறு வாங்கிக்குவேன். நான் இந்த கயிறு வாங்கியிருக்கேன். அப்புறம் இது மாதிரி ஒரு கம்பி எடுத்துருக்கேன். எதுக்குன்னா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதை உள்ளே விட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாக வராது, கொஞ்சம் லேட் ஆகும். போக போக கொஞ்சம் இன்னும் ரெண்டு இதெல்லாம் விடுறப்போ வந்து கரெக்டாக உள்ளே விட முடியாது. அதனால் இந்த கம்பியை வச்சுட்டோம்னா நம்ம கம்பியை வந்து இதில் சுற்றிக்கிட்டு இந்த கம்பியை உள்ளே விட்டு விட்டு எடுத்துக்கலாம். அதனால் இந்த கம்பி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கார்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக வராது, இவ்வளோ பெருசாக நம்ம பண்ண முடியாது. அதனால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கயிறை. எந்த அளவுக்குன்னா, இந்த கார்ட்டில் நமக்கு இதுலேருந்து எது வரைக்கும் வருதோ அந்த சைஸில் வந்து மூணு மடங்கு எடுத்துக்கங்க. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் இதில் போயிட்டு வரும். இன்னொன்று வந்து ரெண்டு வாட்டி நம்ம இந்த சைடு ஃபுல்லாக போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஃபுல்லாக ஒரு சைடு வரும். அதனால் ரெண்டு வாட்டி அது எக்ஸ்ட்ரா இந்த உள்ளே போயிட்டு வரதுக்காக நம்ம ஒரு இது எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோம். பேலன்ஸ் இருக்கும், அதனால நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் இங்கே கட்டுறதுக்கு அந்த சைடு கட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வரும். நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதே இதில் மூணு மடங்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் சும்மா முடிச்சு கூட போட்டுக்கலாம். இது கரெக்டாக உள்ளே இதுக்குள்ளே விட்டு வரத்துக்கு அதுக்காக தான் இதில் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு திரும்ப இதை வச்சு முடிச்சு போடுவாங்க. அதுக்காக இதில் வந்து ஒரு டைட்டாக ஒரு முடிச்சு போட்டு இதில் ஸ்டார்டிங் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். என்ன பண்ணுறோன்னா, ஆல்டர்னேட்டிவாக இதுலேருந்து இங்கே விட்டுருக்கோமா, இங்கே வந்திருக்கா, இங்கேருந்து திரும்ப நம்ம இந்த சைடு விடுவோம். சைடு விட்டு ஃபுல்லாக எடுத்துக்கணும். நல்லா டைட்டாக எடுத்துக்கிட்டே வாங்க. நல்லா டைட்டாக எடுத்துட்டு இப்போ இங்கே விட்டு இந்த சைடு வந்துருக்கோமா, இதுலேருந்து இப்போ இந்த ஹோல் இங்கே வந்து அப்படி ஆல்டர்னேட்டிவாக இந்த சைடு விட்டுருவோம். இந்த சைடை விட்டு இங்கே வந்துருக்குமா, இப்போ இதுலேருந்து இந்த சைடு விட்டுருவோம். நமக்கு இது ஒன்று விட்டு ஒன்று ஆல்டர்னேட்டிவாக வரும். திரும்ப நம்ம பின்னாடிலேருந்து திரும்ப இதுலேயும் நம்ம அதே ஆல்டர்னேட்டிவாகவே பண்ணிகிட்டே வரும்போது ரிவர்ஸில் காட்டி வரப்போ இந்த இடம்லாம் கேப் ஃபில் ஆகிருக்கும். இப்படியே நான் இதை ஃபுல்லாக ஆல்டர்னேட்டிவாக விட்டுட்டு கடைசியில் விட்டுட்டு எப்படியே திரும்ப ரொட்டேட் பண்ணுறோன்னு காட்டுறேன். சரியாக இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசி ஹோலுக்கு வந்துட்டோம். இது வந்து நம்ம கால் கோக்குறது. இந்த இதுக்கு வந்துட்டோமா, இதில் இப்போ இதில் கடைசி ஹோலாக இதில் விட்டு இப்படி வந்துட்டோம். இங்கே வந்தாலும் இப்போ என்ன பண்ணணும், இங்கே நல்லா டைட்டாக எடுத்துக்கிட்டு இதுலேருந்து இப்போ இந்த ஹோலுக்குள்ளே விட போகிறோம். ஆல்ரெடி இதில் விட்டுருக்கோம்ல, விட்டு பேக் சைடால் வந்துருக்குல்ல, அதில் இப்போ இங்கே விடுறோம். இங்கே விட்டோன்னா இப்போ இது இது ஃபுல்லாகிட்டு அதே மாதிரி இது வழியாக உள்ளே விட்டு இந்த சைடு வந்திருக்கா, இப்போ இந்த இதில் விட்டுருவோம். இந்த ஃப்ளவர்த்துக்கு இந்த இதில் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப நம்ம ஒன்று ஒன்றா விட்டு ஃப்ரண்ட் பேக் போடுறப்போ ஆல்டர்னேட்டிவாக வரும். அது திரும்ப நம்ம ரிவர்ஸில் அப்படியே போகிறப்போ அது கரெக்டாக அப்படியே வந்துடும். வந்து ஃபுல்லாக எல்லா கட்டையுமே ஃபில்லாகி இது மாதிரி வந்துடும். ஃபுல் அப்புறம்
பை ஃபுல்லா குடிச்சிட்டேன். கடைசி இது வரைக்கும் விட்டு எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்றோம்னா இந்த இடத்துல டைட்டா இழுத்து முடிச்சு போட்டுடலாம். இது வந்து நீங்க கடைசியா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி நல்லா முடி இழுத்து இழுத்துட்டே வாங்க. இந்த இடத்துல இப்படி இழுத்தா நமக்கு இவ்வளவு லூஸ் இருக்கு. இதை இழுத்துக்கிட்டு இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இதை இழுத்தீங்கன்னா இது இந்த நூல் இது இங்கே இந்த நூல் இப்போ டைட் ஆகிடும். அப்புறம் அப்படியே அதோட இந்த இதோட ஆல்டர்னேட் இது அப்படிங்கிறப்போ இதை இது திரும்ப இதை இழுத்துக்கிட்டு இப்படி இழுத்து வச்சுட்டு இது அப்படியே அந்த சைடு லூஸ் ஆகிடாமல் இந்த சைடு அப்படியே இழுத்து சேர்த்து இதை முடிச்சு போட்டு கட்டிடுங்க. நல்லா டைட்டாக இருக்கணும். கொஞ்சம் இது மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது. நல்லா இழுத்து நல்லா கட்டிடுங்க. நல்லா டைட்டாக இருக்கணும். இந்த இந்த இது இருக்குதுன்னா இதை நல்லா இழுத்து பிடிச்சிருக்கிறதுனால இந்த இதோட டைட் பாருங்க. நல்லா ஃபுல்லாக வரல் போல் அந்த அளவுக்கு டைட்டு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிடுங்க. இழுத்து கட்டி இந்த இடத்துல கட்டிடணும். இப்போ நல்லா நான் கட்டிட்டேன். டைட்டாக இழுத்து கட்டியிருக்கேன். இப்படி தான் கட்டணும். இதுமாரி நம்ம நல்லா டைட்டாக கட்டினாதான் ஆறி துணி கட்டுறப்போ துணி வந்து லூஸ் ஆகாமல் நல்லா ஃபிட்டாக இருக்கும். அப்போ தான் டிசைனும் நல்லா வரும். இது வந்து நம்ம கட்டுறப்போ நல்லா டைம் எடுத்து பண்ணுங்கள். ஒரு வாட்டி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மணி நேரம் ஆனாலும் பொறுமையாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். நமக்கு எதுவும் வேலை இருக்காது. நல்லா அதனால் இப்போயே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா டைட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக இதை கட்டி வச்சுருவேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆரி கட்டையில் வந்து கயிறு கட்டுறது எப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம அந்த கிளாத்தை எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வரும். Thanks for watching my video.